வந்தே பிருந்தாவனஜரம் வல்லவி ஜனவல்லபம், வந்தே பிருந்தாவனஜரம் வல்லவி ஜனவல்லபம், ஜயந்தி சம்பவந்தாம வைஜயந்தி விபூஷணம். கண்ணனுடைய அவதாரத்தை சொல்லுகிறார் சுகாச்சாரியர். நிவிருத்த தர்ஷைஹி உபகீயமானாது பவௌஷத ஸ்ரோத்ரமனோபிராமாது க உத்தம ஸ்லோக குணானுவாதாது குமான் விரஜ்யேத வினா பசுக்னாது. முற்றுந்திருந்த முனிவர்கள் எல்லாம் கண்ணனுடைய புகழையே பாடுகிறார்கள், கேட்கிறார்கள். ரசிகன் அழைத்தான், கேட்கிறான். காதுக்கு இன்பத்தை விளைவிக்க வல்லதாக இருக்கிறது, மனோரஞ்சகமாக இருக்கிறது. இம்மை மறுமை பயன்களை எல்லாம் உண்டாக்கி வைத்து மறுபிறவி துன்பத்திற்கு ஆளாக்காமலாக்குகிறது. இது கண்ணனுடைய கல்யாண குணத்தினுடைய மகிமை மதிப்பு. கண்ணன் திருவிரதம் பண்ணினான், எதற்காக பண்ணுகிறான் என்கிற பிரச்சனங்கள் எல்லாம் அவரே எழுப்பிக்கிறார். அத்தனைக்கும் பதில் சொல்றார் அவர். பூமி திருப்த திருபவியாஜ தைத்யானீக சதாவிரதாம் அக்ராந்தா பூரிபாரேண பிரம்மானம் சரணம் யயௌ. அரசாட்சி பீடத்திலே வாழ்கிற அரசர் என்ற கூட்டம் ஒரு சமயம் திருட்டு கூட்டமாக போய்விட்டதாம். திருப்த திருபவியாஜ தைத்ய அநீக சதாவிரதா, பூமி பாரம் தாங்க முடியாமல் போன போது பூமி தேவி பிரம்மதேவனை சரணமடைந்தாள். பிரம்மதேவன் அவளை அழைத்துக் கொண்டு பரமாத்மா சிவன் நாராயணனிடத்திலே கூட்டிச் சென்றான். நளினோத்தவ சரணாகத திதிதனுஜ வரர்த்த பூமி சாவனா பிரார்த்திஜாவுனி தேவாசக துக்தோததி ததீகமா பவனா. பிரம்மதேவனை முன்னிட்டு வாழ்வு விழுவாங்கள். பூமி தேவி சார்பிலே இத்தனை பேரும் போகிறார்கள் திருப்பா கடலுக்கு போய் பார்க்கர்களே பள்ளி கொண்டிருக்கிறான் பரமன். ஆயிரம் கால் ஆயிரம் தலை ஆயிரம் நாமன் சகசிரநாமன் விஸ்வசப்த வாட்சியனாக இருக்கிற பரம்பொருளை இந்த தேவதைகள் எல்லாம் வேண்டினார்கள், பிரார்த்தனை பண்ணினார்கள், தங்களுடைய குறைபாடுகளை சொல்லிக்கொண்டார்கள். ஆதி பரம மூல காரணம், ஆதி பரம மூல காரணம், ஆதி பரம மூல காரணம், அருமகள் முடிவி நிலமல் உடு திருமகள் அவளோடு பருவிடும் ஆதி பரம மூல காரணம், அலையார் அமுத கடலிடை மலை போல விஷயன் இடுமாதி அச்சித்திடு பக்த குரு முக்தி குருவித்தாகிய ஆதி பரம மூல காரணம். நாராயணாய நளினாய தலோச்சனாய நாமாவசேஷித மகாபலி வைபவாய நானாச்சராச்சர ஜென்மதேச நாபிபுடாய புருஷாய நம பரஸ்மை. பூமி தேவி சங்கடமான நிலைமையிலே பாரம் சகிக்க முடியாமல் தவிக்கிறார். பூமிக்கு பாரம் என்னன்னா நல்லதில் எவ்வளவு இருந்தாலும் பாரமே கிடையாது மனுஷனுக்கு. அவதார்த்தங்களில் கொஞ்சம் கூட இருந்தாலுமே அது பாரம்தான். பூமி துட்ட ஜனங்களாலே நிறைந்து போய்விட்டால் பூமி வாழணும், பசுக்கள் வாழணும், சாதுக்கள் வாழணும் என்று கேட்கிறார்கள். அதற்கு பதிலளித்தான் பரமாத்மா, அசரீரியாக முழங்கினான் ஆண்டவன். இந்த கிட்டஜன மூக்குல அசரீரி விளையாடும் ஆங்காங்கு. நீ உத்தவே நயதுசாசகுளீசாரே சாரே துஹி சகல யாதவ வாபஹாரே மாறூன துஷ்ட ஜனபாலன சஜ்ஜனாச்ச ஏகதா சுர சமுச்சய சஜ்ஜனாஜ. அகில லோகத்தையும் காக்க வேண்டி
பிதிர்சாபத்தாலே கிரீட்டம் இழந்தவனாய் இருக்கிற எதுவுடைய சந்திர வம்சத்திலே எதுகுலத்துடைய கீர்த்தியை உத்தரணம் பண்ண வேண்டி யாம் எதுகுலத்திலே ஒரு ஆண் பிள்ளையாக நாம் அவதாரம் பண்ணுகிறோம். திருவந்தாழ்வார் ஆதிசேஷன் நமக்கு முன்னவனாக பிற வேத வாக்குகள்லாம் பசுக்களாக வரட்டும், கன்றுகளாக வரட்டும், பிரம்மாதி தேவதைகள் 33 கோடி தேவதைகளும் ஆயர்பாடியிலே கோபர்களாயும் கோபாலர்களாயும் வரட்டும். நான் அந்த வேளையிலே ஆவிர் பவிச்சு எல்லாரையும் சேர்த்து நான் ரட்சிச்சுக்கிறேன், பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்றார் பெருமாள். இந்த நாளிலே போஜ வம்சம், அந்தக வருஷம், விஷ்ணு வம்சம், 3 வம்சங்கள், சந்திர வம்சத்திலே பிரிவுகள். போஜகுலத்திலே பிறந்தவர் உக்ரசேரர் என்ற மன்னவர் அரசாட்சி பண்ணினார் பாரத மண்டலத்தை. மதுரை என்கிற நகரத்தை தலைநகராக கொண்டிருந்தவர். ரஜதானி ததஸ்தாபூத் சர்வ யாதவ பூஜாம் மதுரா பகவன் எத்ர நித்யம் சந்நிதோ ஹரி. மதுரை என்ற ஊரை மனசாலே எண்ணினால் நித்திய சாநித்தியம் பண்ணுகிறாராம் பரமாத்மா கண்ணனுக்கு. அந்த ஊருக்கே தெய்வீகமான வடிவம் உண்டு, அந்த ஊரை ஸ்மரிச்சா புண்ணியம். அதில் உக்ரசேன மகாராஜா அரசாட்சி பண்ணுகிறார். உக்ரசேன மகாராஜாவினுடைய பிள்ளை கம்சன், உக்ரசேன மகாராஜாவினுடைய தம்பி ஒருவர் தேவகன் என்று ஒருவர். அவருக்கு ஆண் பாரிசு கிடையாது, அவருக்கு ஒரு பொண்ணு, பொண்ணுக்கு பேர் தேவகின்னு பேர். கம்சன் சித்தப்பன் பெண்ணாக இருந்தாலும் தன் உடன் பிறந்த பெண் போலே பரிபாலித்து உயிரையே வச்சிருந்தான் அந்த சகோதரி பேரை. அவளுக்கு எல்லாம் செய்யணும், அவளுக்கு கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் யார் வந்து பொண்ணை கேட்டாலோ அவளை கொடுக்கணும். வசுதேவன்கிறவர் கேட்டார், விஷ்ணு வம்சத்தில் பிறந்த வசுதேவன் 8வது சம்சாரமாக இவளை கல்யாணம் பண்ணிக்கிறது கேட்டார். வசுதேவனுக்கு 8வது சம்சாரம் தேவகி, தேவகிக்கு 8வது பிள்ளை கஷ்டம். ஏன்னா 16000 கல்யாணம் பண்ணிக்க போகிறார் கண்ணன், அவள் அப்போ 8 கல்யாணமாக பண்ணிக்க வேண்டானா, பண்ணிக்கிட்ட போனால் போகிற நமக்கு என்ன கஷ்டம். கோலாகலமான ஒரு கல்யாண விழா, திருமண விழா, பொன் கல்யாணம் கோலாகலமாகச்சு. ஆட்டங்கள், பாட்டுகள், நடனங்கள், நர்த்தனங்கள், மரிஷ கானம், பொண்ணை புருஷன் விட்டு யார் கொண்டு விடுறது, தேர்லாம் தயாராச்சு, தாச விருக்கங்கள், தாசிய விருக்கங்கள், அந்த குழந்தை கொடுக்க வேண்டிய சீதனங்கள் எல்லாம் நிறைய இருக்கிறது. வீதி நிறைய 2 வயல்நிலை 3 வயல்நிலை இருக்கிறது. ரசத்தை தயார்படுத்தி 4 குதிரையை போட்டு சாரதி நின்றுருக்கான், அவன் உத்தரவு கொடுத்தா ஏறி ஓட்டலாம்னு. அப்போ இவர் சொன்னார், கம்ச மகாராஜா இளவரசர், ஏ சாரதி, நான் என் தங்கையை கொண்டு போய் அவள் புருஷன் போட்டு கொண்டு போகிறேன், நான் கடிவாளத்தை பிடிச்சி நான் தேரோட்ட போகிறேன். இந்த தேரோட்டத்துக்குன்னு இருக்கிற பங்குகள் சில ட்ரெஸ்ஸுகள்லாம் உண்டு, அதெல்லாம் பண்ணிட்டார் கம்சன். அதுக்காக ராஜகுமாரன் மாதிரி உட்காந்து தேர் ஓட்டப்படாது, அதுக்கு தலையில் ஒரு காது பக்கம் சாய்ச்சி, ஒரு பக்கம் தூக்கி, பின்னால் தொங்க விட்டு, மின் பக்கத்தில் முத்து குஞ்சுங்கள்லாம் கட்டி, அப்படி ஒரு தலப்பாக ஒரு விசித்திரமான ட்ரெஸ்ஸுகள்லாம் பண்ணிட்டு அதில் ஏறி உட்காந்துட்டார். கையில் ஷாட்டை வச்சுருந்து ஹம்சபரங்கனம் யானலு செலியல தானே தேர்தட்டில் வந்து தேரோட்ட ஆரம்பித்தார் இவர். கோலாகலமா நடிகர்கள், நர்த்தகர்கள், காயகர்கள், 8 வாத்தியங்கள் எல்லாம் புட சூழ்ந்து போயின்னு இருக்கு. மகசாகே பிறவி தாம் பந்துராயம் மகசாகே பிறவி தாம் பந்துராயம் சுரவாட்டே கம்சானி ரஜகலாய ரதி சாரதி ஆபண சாகலாசே கரி கௌதூகலாகே மகிராதே மகசாகே பிறவி தாம் பந்துராயம்
பந்துக்கள் எல்லாம் சந்தோஷமா வரா, சிநேகிதெல்லாம் வரா, எல்லாரும் சபாஷ் போட்டு வரா. எல்லாரும் கம்சன் நினைச்சுட்டு இருக்கார், தன்னுடைய சாரத்தியத்தை ஆமோதனம் பண்ணி தான் இத்தனை பேர் சபாஷ் போட்டு இருக்கான். அங்கே இதே வாத்தியத்துக்கு பாட்டுக்கெல்லாம் இல்லை, இந்த கம்சன் தேர் ஓட்டுற அழகு இருக்க அதுக்காக ரொம்ப நேரம் நிக்கல, நல்ல நிக்கல இந்த சந்தோஷம், கொஞ்ச நேரம் தான் நின்றுது. சில நிமிஷங்கள் ஆச்சு, வான்வீதியில் இருந்து ஒரு பயங்கரமான சப்தம், சப்தம் பயங்கரமா இல்லை விஷயம் பயங்கரமா இருந்தது, ரொம்ப கம்பீரமான துணி, ஒரு அசரீரி காட்டு. ஏ கம்சா, என்ன கோலாகலம், என்ன செழிப்பு, என்ன திமிரு, என்ன மண்டகணத்தோட போயிட்டு இருக்க, இது ரொம்ப நாளைக்கு நிற்காது யாரு சொல்லியிருந்தது. கடிவாளத்தை இழுத்து பிடிச்சிருந்தார், எந்த பக்கத்திலிருந்து இது சத்தம் வர்றது தெரியல இவருக்கு. ஆறாவது ஒருத்தர் பார்த்தார்னா சித்திரவதை பண்ணுவார் இவர், அப்படி ஒரு ஆப்பிள் இவர். அண்ணாந்து பார்க்குற போது கஞ்சனே கொஞ்ச நேரம் சொன்னேன் பாரட காணலாமே, கொஞ்ச நேரம் சொன்னேன் பாரட காணலாமே, கஞ்சாரி வில்லக்கல் நஞ்சா இந்த களிப்பும், கஞ்சா அறிவில்லா கல்லஞ்சா இந்த களிப்பும், நெஞ்சாதே வர வர கொஞ்சாதே நீயடனா, கஞ்சனே கொஞ்ச நேரம் சொன்னேன் பாரடா. முட்டாள் கம்சா, இவளுடைய எட்டாவது பிள்ளையினாலே நீ அழிந்தா என்று உலகத்தில எல்லாம் பாட்டு பாட போறான். எல்லாரும் தேவகி பெற்ற எட்டாவது பிள்ளையினாலே கம்சன் பட்டான் என்று சொல்ல போகிறார்கள் என்று முழங்கித்தது. பக்கத்தில் இருக்கிற தங்கச்சியை பார்த்தான், தேவகிய புது கல்யாண பொண்ணு, அத்தனை அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க. அவகிட்ட எந்த உயிரான ஸ்நேகம் வச்சிருந்தவருக்கு இவன்கிட்ட வெம்பா போயிட்டு அவன் வெறுப்பா போயிடுது. இந்த பொண்ணு இருந்தா தானே நமக்கு ஆபத்து, இவளை ஒட்டி வீழ்த்த வண்டி தான். சகல பாபகம் போஜானாம் குலவம்சனாம், போஜ குலத்தை கெடுக்க வந்த கோடாலி காம்பு போன்றவராயிருக்கிற கம்சன், பகினிம் கந்துமாரப்தாம் கண்டபாணி கஜகிரகீது, இந்த சகோதரியை இப்பவே தேர்லியே ஒட்டி கீழே போட்டு வண்டிது. இந்த பொண்ணு வண்ணா, இவளை கல்யாணத்துக்கு புக்காத்து கொண்டு வர்றதுக்கு நான் போற கன்றாவித்து எனக்கு முறிச்சுவது, ஆகவே அதை கொல்லணும் என்று கத்தியிட்டு தான் அவன் தலை பின்னலை பிடிச்சான். இந்த லோகத்தில் தன்னை அழிச்சிக்கணும்னு ஆசைப்படுறவன் என்ன பண்ணுறான், ஒரு உத்தமையாக இருக்கிற கற்பு கரைசியான ஒத்தியை தலைவயிரை பிடிச்சி இழுத்து விட்டு தான் அவன் சாரது. ராமாயண நாள்லேருந்து பருப்பு சீதாதேவி கச்சக்கராகம் பண்ணினார் ராவணன், வேரோடு அழிந்தார். இந்திரஜித்தா அப்பா மாதிரி பண்ணணும்னு மாயையாலேயாவது ஒரு சீதையை பண்ணி வெட்டினான், அவன் மூலதோகனியாக அந்த குடும்பம் போச்சு. அதே கணக்கிலே இந்திரஜித்தன் செய்தது போல துஷாசனன் செய்த அந்த ருகாதி படங்கள், திரௌபதி தேவியுடைய கஜகிரகணம், அவெல்லாம் உருப்படவே இல்லை, சந்ததியே இல்லை. இந்த கம்சனும் தேவகி தேவியுடைய கழுத்தை வட்ட போகிறான். விவேகம் நிறைந்தவர்களிலே மிகச்சிறப்புற்றவர் வசுதேவன், இது உலகம் அறிந்த உண்மை. அப்பொழுது வசுதேவன் சொல்லுகிறார், கம்சா உன்னை விட புத்திசாலியான பிள்ளையே கிடையாது, உன்னை விட கருணை உள்ளவன் கிடையாது, உன்னை விட விவேகி கிடையாது. திருமண வேளையிலே ஒரு பெண்ணை கழுத்தை வெட்டி கொள்வது யாருக்கு லாபம்? அது உனக்குத்தான் லாபமா எனக்குத்தான் லாபமா? அசரீரி வார்த்தையை கேட்டு அவ்வளவு சீக்கிரமாக ஏமாந்து போய் நீ இந்த பெண்ணை வதிக்க வேண்டாம். இந்த பெண்ணினுடைய வயிற்றிலே பிறக்க போகிற எட்டாவது பிள்ளையாலே தானே நீ பாடப்போகிறாய், அதுவரையில் பொறுக்கிறாமே, அதுவரையில் இவன் கொஞ்சம் நாளைக்கு இருக்கட்டமே, எனக்கு சம்சாரமாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னா. இன்னும் ஆசைப்பட்டார் இவர், புது சம்சாரம் பாருங்க, இப்போ தான் தாலி கட்டி கொண்டிருக்கேன். இன்னும் அவளை முகத்தை கூட ஒழுங்காக பார்க்கல, அதில் திருப்தி. அப்போது சொன்னார் கம்சன், பாதகம் இல்லை, நீ தேரை ஓட்டிட்டு போ, அவளை நான் இப்போ கொல்லலை, அதுக்கு இன்னொரு சந்தர்ப்பம் வரும் பார்த்துக்கிறோம் என்று பேசாமல் இருந்து விட்டார் கம்சன். நல்ல வேலை பெற்றேன் பொழிச்சேன்னு ஆயிடுது வசுதேவனுக்கு, நல்ல வேலை இப்போ விட்டுவிட்டான், நல்ல வேலை.
அதுக்காக உங்களை நான் ஊரில் கொண்டு விட மாட்டேன்னு நாம இதுக்கு அடுத்த தண்டனை ஆரம்பம். இவளுக்கு தனிப்பட்ட ஒரு சிறை கட்டினான். இவள் சம்சாரத்தையும் புருஷனையும் சம்சாரத்துக்கும் ஒரு பெரிய கட்டடம் கட்டி ஒரு அழகான சிறைவாசம். அங்கே சாப்பாடெல்லாம் உண்டு, போக திரவியங்கள்லாம் உண்டு, சதிபதிகள் கொஞ்சலாம் குலாவெல்லாம் பிரசவம் எத்தனை வேணாலும் அதெல்லாம் அத்தனை பெரிய கட்டடம் அதெல்லாம் பண்ணி விட்டாங்க. இந்த வசுதேவ தேவைகள் ஜெய் சிறைவாசம் பண்ணுகிறார்கள். இந்த கிருஷ்ணாவதாரத்தில் ஒரு விசேஷம் ஒன்றும், கிருஷ்ணன் அப்பம்பாட்டன் நாள்லேருந்து எல்லாருக்கும் சிறைவாசம். வசுதேவன் ஜென்மா முழுக்க ஜெயிலில் இருக்கான். அவன் தாத்தா உக்ரசேனா கம்சன் ஜெயிலில் பிடிச்சி போட்டு போகிறார், நீ ராஜ்யத்துக்கு வேணா நானே ஆடுறேன்னு. கிருஷ்ணனுக்கு புள்ள பிரத்யும்னன் ஒருத்த வர போகிறான், சம்பராசுரம் அவனை ஜெயிலில் போட்டுறான். அவனுக்கு புள்ள அனிருத்தன் ஒருத்த வரான், அசுர பொண்ணை ஏதோ காதல் பண்ணிவிட்டு அதில் மாட்டின்றிவான். மானாசுரன் ஜெயிலில் மாட்டின்னு முழிக்கிறான் அந்த அனிருத்தங்கிறவன். இப்படி இந்த வசுதேவனுடைய குடும்பம் தொன்று தொட்டு சிறையிலேயே இருக்கிறது. அவளுடைய வாசங்கள்லாம் சிறைவாசம், அதிலேயே சுகம், அதிலேயே நிம்மதி காண்றவாங்க. அப்போ வசுதேவன் சொன்னார், குழந்தைகள் பிறக்க பிறக்க உன் முட்டை கொடுத்து விடுறேன், அதை நீர் பார்த்துக்கோ வேணாம், சந்தோஷம் அப்படியே கொடுத்துருவோம். முதல்ல ஒரு பிள்ளை பிறந்தது கீர்த்திமந்தம் பிரதமஜம் ததவு ஆனக துந்து வீகி. கீர்த்திமான் அந்த பிள்ளைக்கு பேரை வச்சு, பிறந்த உடனே ஒரு பேரை வைக்கணுமே, பேரை வச்சு மாப்பிள்ளை ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு, மாமாவையே உரிச்சு வச்சுருக்கு, இல்லை அம்மாவையே உரிச்சு வச்சுருக்கு, யாரை உரிச்சு வச்சுருக்கோம் பாருங்கள். இது லட்சியமில்லாத கையில் வாங்கினான். குழந்தை ரொம்ப நல்லா இருந்தது. குழந்தை உயிரோடு இருக்கிற குழந்தையை வெட்டுறதுக்காருக்காக மனசுமா கொள்றதுக்கு எனக்கு இதுகிட்ட பயம் இல்லை, வெட்டாத குழந்தை தானே வசுதேவா வரணும், இது வாண்டா, இது நீ எடுத்துகிட்டு போடணும், நீ எடுத்துகிட்டு போகணும் சொன்னதில் அப்படி திருப்தி இல்லை, நாளைக்கு எடுத்துகிட்டு போட்டு சொல்லு, மறுநாளைக்கு தூக்கிடுவான்னு சொல்லுவான். அவன் வெடுக்கிறதோ வெட்டுறதோ அவன் இஷ்டம் போல பண்ணுறான், இது வசுதேவனுக்கு அதீனம். இப்படி அஞ்சு பிள்ளைகள், அஞ்சு பிள்ளைகளை கொண்டாச்சு. அஞ்சு பிள்ளைகள் போயிடுத்துன்னா ஆறாவது ஒன்று பிறக்கணும், ஆறும் பிறந்தது, ஆறு குழந்தைகளையும் வெட்டியே விட்டார். அப்பப்போ அப்பப்போ கையோட ஏழாவது காத்துட்டுருக்குது. அதுக்குள்ளே பகவான் என்ன பண்ணால், தன்னுடைய விளையாட்டுகள் ஆரம்பித்தான். சப்தமோ வைஷ்ணவம் தாமாயமனந்தம் பிரஜக்ஷதே கர்போபூவதே வக்யா ஹர்ஷசோக விவர்தனா. ஏழாவது குழந்தை. அப்போ பகவான் என்ன பண்ணா, மாயை விஷ்ணுவுக்கு அதீனமாக மாயைன்னு ஒன்று உண்டு, இந்த மாயாதேவி தான் பராசக்தி வடிவமாக வர, இந்த மாயாதேவியை கூப்பிட்டு மாயை நீ ஒரு காரியம் பண்ணு, வசுதேவனுக்கு ஒரு சம்சாரம் நந்தகோகுலத்தில் இருக்கா, அவளுக்கு பேர் ரோஹிணின்னு பேர், நீ அவ வயத்துக்கு போ, தேவிக்கு வயத்தில் இப்போ ஒரு கர்ப்பம் இருக்கு, அந்த அந்த குழந்தை தேவிக்கு வயத்தில் இருக்கிற குழந்தைய கொண்டு போய் அந்த ரோஹிணி வயத்தில் வை, நீ அவகிட்ட ஒரு பொன் குழந்தையாக பிறந்திரு, உங்களெல்லாம் வச்சு நான் பாக்கியெல்லாம் பண்ணிக்கிறேன், இந்த பகவான் நியமனம் அதை கேட்டுண்டா. அனந்தாசி பனைய அனந்த, ஏழாவது குழந்தை தேவிக்கு வயத்தில் இருந்தால் இருந்தது கலைஞ்சி போச்சு, அது அது பிறக்கவே இல்லை. ஹருஷசோக விவர்தரான்னு எழுதுகிறார் சுகாச்சாரியர். சந்தோஷம் துக்கம் ரெண்டுக்கும் ஆஸ்பதமாக போச்சு. குழந்தை போனதுலேயே துக்கம், ஆம்பளையாக பிறந்தது சந்தோஷம், இது ரெண்டுக்கும் இவாளுக்கு உண்டாக்கி விட்டு அது போயிடுது. அந்த மாயாதேவி என்ன பண்ணுக்கா, இந்த குழந்தைய கொண்டு அந்த யசோத வயத்தில் வச்சுருக்கா, அது அங்கே பொண்ணாக வளர்றது, அது கிட்ட மறைச்சு அதுவும் வரணும், எது எங்கேருந்து வர்றதுன்னு புரியாது வர்றது. மறுபடியும் கர்ப்பமாக போயிருக்கா இந்த அம்மா வெட்டாவது. ரொம்ப வந்த வசதி ஜாக்கிரதை ஊரில், மகாராஜா ரொம்ப செக்யூரிட்டி போட்டிருக்காங்க. ஐயோ எந்த வேளையில் இந்த கிருஷ்ணன் ஒன்று பிறந்து எந்த மூலையால் வருமோ, ஆள் குறவுளையே எப்படி பிடிக்குமோ தெரியாது, அதனால இப்போ பிடிச்சி பந்தோபஸ்து, ஒரு ரகலையான பந்தோபஸ்து. நாள்கள் இப்படி போகிற போது நாரத முனிவர் இருந்தார் ஒரு நாளைக்கு, கம்சனை பார்த்து சொன்னார், கம்சன் அந்த குழந்தை எல்லாம் என்ன பண்ணிருக்கேன் அவர், அதெல்லாம் சில கொண்டுட்டேனா, ஏழாவது தானே போட்டு எல்லாத்தையும் கொண்டு, என்ன தேவலோகத்துக்கு போயிருந்தேன் இங்கே வதந்தி உலாவது,
இந்த தேவலோகத்தில் இருக்க மனுஷாலாம் இந்த விஷ்ணு வம்சத்திலையும் வசுதேவ குடும்பத்திலையும் அங்கேயும் இங்கேயும் பிறந்து கம்சனுக்கு விரீதம் பண்ணணும்னு திட்டமிட்டு வராரு கல்வி. அந்த ஜாதியில் எந்த குஞ்சு குழுவாக பிறந்தாலும் அதாத்தையும் வைக்காத அழிச்சு விடு. இன்னும் கம்சனுக்கு அழகாக உபதேசம் பண்ணிட்டு போனார் நாரதர். அதுக்கு ஏதோ ஒரு தேவராசியை வச்சுட்டு அவர் உபதேசம் பண்ணார். நல்ல மழை நாள் வந்து வருஷ ரிதம் மழை நாள் வந்தபோது நிஷீதே தம உத்தூதே தேவகி தேவி எட்டாவது கர்ப்பத்தை வைச்சிட்டு இருக்கா. ரொம்ப அழகா இருக்கா பாப்போ. சாதேவகி சர்வ ஜகன் நிவாச நிவாச பூதா நிதரம் நரேஜே சாதேவகி சர்வ ஜகன் நிவாச நிவாச பூதா நிதரம் நரேஜே போஜேந்திர கேகே அக்னிஷிகேவ ருத்தாம் சரஸ்வதி ஞானகலே தாசதி. கர்ப்பிணி அழகா இருப்பா தேவிக்கு எப்போ அழகு, கர்ப்பமா இருக்கிற தேவிக்கு ரொம்ப அழகா இருக்கணும். அவ அழகு தெரியலன்னார் சுகாச்சாரியர். ஏ கம்சனுடைய சிறைச்சாலையிலே அடைபட்டு கிடக்கிறார் தேவகி தேவியாகவே. அவளுடைய சௌந்தரியத்தை யாரும் ரசிக்க முடியவில்லை, அவள் அழகு தெரியவே இல்லை. ஜெயில் வாசம் இல்லா இருந்தால் எவ்வளவோ அவளுடைய அழகை யாரும் ரசிச்சிருக்க முடியும். சர்வ ஜகன் நிவாச நிவாச பூதாரிதரம் நரேஜே. அதுக்குத்தான் உதாரணம் சொன்னார் போஜேந்திர கேகை அக்னிசிகேவ ருத்தா சரஸ்வதி ஞானகலே யதாசதி. மூர்க்கனாக இருக்கிறவங்கிட்ட நாமகள் விலாசம் சரஸ்வதி விலாசம் மாட்டின்டா, அந்த சரஸ்வதி தேவி என்ன பாடுபடுவோ இவங்கிட்ட போய் மாட்டின்றனே. ரொம்ப மூர்க்கனாக இருக்கிறவங்கிட்ட நல்ல வித்தை ஆப்டிருந்தா ரொம்ப சிரமப்படும், அந்த வித்தை கஷ்டப்படும். அவன் கஷ்டப்பட மாட்டான், இந்த வித்தை கஷ்டப்படும். அவனை விட்டு போயிட்டா தேவையில்லை, அவனை விட்டு எப்படி போகும், அவன் போனா தான் அவனை விடுவது. ஆகவே அவனை விட்டுட்டு போக முடியுமா? அப்படி கம்சனுடைய செயல் அவ்வாறு இருந்தது. திருவவதாரத்திற்கு சங்கல்பம் பண்ணி நான் பரமாத்மா நிஷீதே தம உத்தூதே ஜாயமானே ஜனர்தனே தேவக்யம் தேவரூபிண்யாம் விஷ்ணு சர்வகுஹாசயாம். சர்வலோக சரண்யனாய் இருக்கிற பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணன் லீலையினாலே தான் மனுஷ்ய அவதாரம் பண்ண வேணும் என்று சங்கல்பித்து லோகங்களெல்லாம் காக்க வேணும் என்கிற ஆசையினாலே அவன் திருவவதாரம் பண்ணினான் ஆவணி மாசத்திலே. துவாபரஸ்ய கலே சந்தௌ சுபகிருத்வர்ச்சரே சுபே சிம்ம மாசே கிருஷ்ணபக்ஷே து அஷ்டம்யம் ரோஹிணீயுதே ஹர்ஷ கௌரவ சம்யுக்தே புதவாரே சுபே தினே. துவாபர யுகத்துக்கும் கலியுகத்துக்கும் சந்தி யுக சந்தியில தான் கிருஷ்ணாவதாரம். சுபகிருத் வருஷம் சிம்ம மாசம், கிருஷ்ணபட்சம் அஷ்டமி, ரோஹிணி நட்சத்திரம் இரவு 12 மணிக்கு மேல ரிஷப கிரகத்தில், ஆவணி மாசம் ரிஷப கிரகம் எப்போ வரும் ஒத்துருக்கு தெரியாது எப்போ வருதுன்னு, அப்படி ஒரு இருட்டில் வரும். திருவவதாரம் பண்ணினான் பரமாத்மா. இவாளுக்குன்னு ஒரு போக மண்டபம், போக மண்டபம் கட்டலாம் ஜெயிலாவது கட்டி வச்சிருக்காங்க இவாளுக்கு நான், அதிலேயே அவதாரம் பண்ணுகிறான் பரமாத்மா. தமத்புதம் பாலகம் அம்புஜக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதர்யுதாயுதம் சிவத்தலக்ஷம் கணசோபி கௌஸ்துவம் பீதாம்பரம் சந்திரபயோத சௌரபம் மகர்ஷ வைடூரிய கிரீட குண்டலம் த்விஷா பரிஷ்டக்த சகஸ்ர குந்தலம் உத்தாம காஞ்சி அங்கத கங்கணாதிபி விராஜமானம் வசுதேவாய்ஷதா காத்ரம் வெலுகக கணசம காந்தியு காத்ரம் வெலசக கணசம காந்தியு ஜலஜமு
கனனவு அனுபம ஜாங்கமு தாஜன்மமுனு புனி தயனதமுனு ஸ்ரீ ஜானி தேவதிகி சிவமுனு சல்பக நந்தே. தம் அத்புதம் பாலகம்ங்கிறார். பச்சளம் குழந்தையாக அவதாரம் பண்ணுகிறான். நாலு கரங்கள், அஞ்சு ஆயுதங்கள், வக்ரகுண்டலத்துடைய காந்தியினாலே குடில குந்தலங்கள் பிரகாசிக்கிறது. எல்லையற்ற திருவாபரணங்களோடு ஆவிர்பவிச்சான் பரமாத்மா. எங்கும் நெறிபொருளாக இருக்கிற பரமாத்மா இந்த கோகுள்ளே இருந்து ஆவிர்பவிச்சாப்போம். இந்த குழந்தையை கண்டு அசத்திய சந்தோஷம் வசுதேவனுக்கு. ஞானக்கண்ணாலே பார்க்க முடியாமல் இருக்கிற கடவுள் ஊனக்கண்ணுக்கு கட்டுப்படுமா என்பது அவருக்கே சந்தேகம்தான். சாதாரண கண்ணால் பார்க்குறாப்புல ஒரு குழந்தை வந்து நின்றுருக்கு. இது ஆச்சரியத்தோடு பார்க்கிறார் வசுதேவரும் தேவகியும். இந்த குழந்தைய சோத்திரம் பண்ணுறாங்க. வசுதேவனும் தேவகியும் ஆவிர் பவித்த பரமாத்ம சுரூபத்தை கண்டு ஆனந்த கடலிலே ஆழ்ந்து அந்த தெய்வ சுரூபியாக இருக்கிற பரம்பொருளை வாயார துதித்தார்கள். சத்யஸ்வரூபனே உன்னை பிரபன்னர் நாங்கள், சத்யஸ்வரூபனே உன்னை பிரபன்னர் நாங்கள், சத்யஸ்வரூபனே உன்னை பிரபன்னர் நாங்கள், சரணம் செய்கின்றோம் ஐயா. நித்யானந்த சுவாமி நீல வண்ண கல்யாணம், நித்யானந்த சுவாமி நீல வண்ண கல்யாணம், ரட்சக கர்த்தரே ரட்சக கர்த்தனே லோக சிக்ஷக பூவான சத்யஸ்வரூபனே பிரபன்னர் நாங்கள் உண்மை. விதித்தோசி பவான் சாட்சாத் பகவான் பிரகிருதே பரா. வசுதேவன் சோத்திரம் பண்ணின பிறகு தேவகியின் தன்னந்தனியாக வாயால புகழ்ந்தாள் அவள். ரூபம் எத்தத் பிராகுமவியக்ரமத்யம் சத்தா மாத்திரம் நிர்விசேகம் நிரூபம். சத்தம் சாட்சாத் விஷ்ணு அத்யாத்ம தீபகா என்று சொல்லுகிறாள் தேவகி தேவி. ஏக ஸ்லோகங்களாலே வாழ்த்துகிறாள் அவள். எந்தாய் சரணம் கரியே ரிஷிகேசனே, எந்தாய் சரணமதியே ரிஷிகேசனே, எந்தாய் சரணம் கரியே. பரமபுருஷா மாதவா எந்தாய் சரணம் அரிய ரிஷிகேசனே, பரமபுருஷா மாதவா. நந்தா விளக்குழி முகுந்தாயங்களுடைய, நந்தா விளக்குழி முகுந்தாயங்களுடைய, சந்தாபம் தீர்த்தரு கோவிந்தா வந்த நம்மையா, சந்தாபம் தீர்த்தரு கோவிந்தா வந்தன மையா, எந்த சரண மரியே. ஏகாயனோ சௌதி பலத்ரிமூலாம் சதுரசா பஞ்சசபட்சடாத்மா சப்தத்வகஷ்ட விடபானவக்ஷா தசச்சதாத்விகோகி ஆதிவிருட்சா. சாட்சாத் பரமாத்ம சுரூபமாக ஐயந்திரிவரை கண்டு அவரை வாயார வாழ்த்தினான். அப்ப பகவான் அவனோட பேசினார். தேவகிக்கு சொன்னார் வசுதேவ தேவகிகளுக்கு, பகவான் ஒரு காரியம் பண்ணு, எனக்கு பயமே கிடையாது. என் விஷயமா உங்களுக்கு கம்சம் என்ன பண்ணிடுவோன்னு ஏதாவது பயம் இருக்குமே, ஆனால் எது கம்சா விபேஷித்வம் தரியுமாம் கோகுலங்கையா, என்னை நந்த கோகுலத்தை கொண்டு என்னை விட்டுடு முடியுங்க. அங்கே இன்னொரு பொன் குழந்தை இருக்கா, இந்த மாயாதேவியை போ சொல்லிருக்காரே சுவாமி, அவளை எடுத்துன்னு இங்கே வந்திருக்கோம். அதுக்கு பிறகு காலம்
காலரூபியா இருக்கிற நம்முடைய சங்கல்பம் என்னவோ அதெல்லாம் செய்யும், நீ கவலைப்படாது. இதை கேட்டா தேவகி, உம்மை நம்பினேன் பர பிரம்மானுபவ நந்தா, உம்மை நம்பினேன் பர பிரம்மானுபவ நந்த, செம்மை பரம் சூடரும் நீ ஜெகல் நாதா, கேதர் வேதா வெகு வினோதாம், சம்பத்வாதா செகும் கருணை தாதாம்,